ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான சிக்கன் பெப்பர் ஃப்ரை. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொலண்டரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இப்போ பார்த்துலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து பொடி பண்ண மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை அண்ட் ஒரு காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசால் தூள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலரில் இருக்கணும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ 1 கப் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி ஒரு டெண்டரி சாஃப்டான சிக்கனாக நமக்கு இருக்கும். இப்போயே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரை மாதிரி வேணும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் ஓப்பனில் வச்சு நம்ம நல்லா வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பைஸ் தேவை அப்படின்னா நீங்கள் பெப்பர் பொடி லாஸ்ட்டாக கூட இப்போ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Like, share, subscribe and get notified on my channel.